பள்ளக்குறிச்சியில் 12ஆம் வகுப்பு மாணவி ஸ்ரீமதி மர்ம மரண வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும். தமிழக அரசுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தல். மாணவி ஸ்ரீமதி வழக்கில் உரிய விசாரணை நடத்தாமல் மெத்தனமாக செயல்படுவதா? வழக்கை விசாரிக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் கண்டனம். தேமுதிக முன்னாள் பொதுச் செயலாளர் ராமு வசந்தனின் 13வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிப்பு. திருவுருவ படத்திற்கு தேமுதிக பொருளாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் மலர் தூவி மரியாதை. அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் மேல்முறையீடு. 11ஆம் தேதி நடைபெற்ற பொதுக்குழு சட்டவிரோதம் என அறிக்க கோரி மனுவில் வலியுறுத்தல். தமிழகத்தில் குரங்கு அம்மை நோய் பரவல் தடுக்க விமான நிலையத்தில் பயணிகளுக்கு சோதனை நடத்தப்படும். சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கோவையில் பெய்து வரும் கனமழையால் நொய்யல் ஆற்றில் பெருக்கெடுத்து ஓடும் வெள்ளம். தரைப்பாலம் அடித்து செல்லப்பட்டதால் போக்குவரத்து துண்டிப்பு. நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருவதால் 42வது முறையாக 120 அடியை எட்டியது மேட்டூர் அணை. காவேரி நீர் கரை புரண்டு ஓடுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் ஜாதி பற்றி கேள்வி இடம்பெற்ற விவகாரம். பல்கலைக்கழக துணைவேந்தர் உள்ளிட்ட 4 பேருக்கு ஆதி திராவிட பழங்குடியினர் மாநில ஆணையம் நோட்டீஸ். நீட் தேர்வு தோல்வி பயத்தால் மேலும் ஒரு மாணவி தற்கொலை. நாளை நீட் தேர்வு நடைபெற உள்ள நிலையில் விபரீத முடிவு. கும்பகோண பள்ளி தீ விபத்தின் 18ஆம் ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிப்பு. உயிர் நீத்த குழந்தைகளின் புகைப்படங்களுக்கு பெற்றோர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி. கோபிச்செட்டிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் போதிய பணியாளர்கள் பற்றாக்குறை காரணமாக நோயாளிகள் கடும் அவதி. இரத்த சுத்திகரிப்பு சிகிச்சை செய்யாததால் 10க்கும் மேற்பட்ட நோயாளிகள் மயக்கமடைந்ததால் பரபரப்பு.